பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கலாம், இல்ல நம்மளுடைய லைஃப் இன் ஜெனரலா இருக்கலாம். இதுல எல்லாத்துலயுமே நம்ம அறியாமலே நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேரு சங்க் காஸ்ட் ஃபாலசி. ஒரு விஷயத்துல ரொம்ப நாள் டைம் போட்டுட்டோம், ரொம்ப மணி போட்டுட்டோம், நிறைய எஃபோர்ட் போட்டுட்டோம், நமக்கு வேண்டிய அவுட்கம் வந்து கிடைக்கல அப்படின்னாலும் அந்த விஷயத்த செய்யாம நிறுத்துறதுக்கு நம்ம மனசு வராது. ஏன்னா நான் இவ்வளவு நாள் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், இவ்வளவு பணம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், என்னோட உழைப்பெல்லாம் அதுல நான் கொட்டிருக்கேன், அதனால அதை விட்டுட்டு டக்குன்னு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நம்மளை நாமளே ஒரே இடத்துல நிலை நிறுத்திப்போம். இந்த சங்க் காஸ்ட் ஃபாலசியில மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால ப்ராக்ரஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இந்த சங்க் காஸ்ட் ஃபாலசியில நீங்க இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு சில விஷயங்கள் இருக்கு. சோ ஃபியூச்சர் காஸ்ட்ஸ் என்ன, ஒரு விஷயத்துக்காக நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், மணி ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், ஆனா அதை ஃபியூச்சர்ல ரன் பண்றதுக்கு இன்னும் எனக்கு எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகும் அப்படிங்கறத நீங்க கால்குலேட் பண்ணணும். கரண்ட்லி அது எவ்வளவு ப்ராஃபிட்டபிளா இருக்கு, உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் கொடுக்குதா இல்லையா அப்படிங்கறத கால்குலேட் பண்ணீங்க அப்படினாலே நீங்க மாட்டிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு ப்ராக்ரஸ் தேவையா அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதையும் தாண்டி எது கூடயும் இமோஷனலா அட்டாச் ஆகாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது ரொம்ப அப்ளை ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல நிறைய பேர் ஷேர்ஸ்ல ரொம்ப இமோஷனலா வந்து சில கம்பெனிஸ் கூட அட்டாச் ஆயிருவாங்க, ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுவாங்க. சோ ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சிவான விஷயம், ஒரு லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டோம், என்னால இதை மாத்திக்க முடியாது அப்படின்னா டக்குனு நீங்க உங்களை நீங்களே நிதானிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இமோஷனலி டிட்டாச் ஆகணும். அதை கரண்டா ரன் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், அதனால ஏதாவது ப்ராஃபிட் இருக்கா, இந்த மூணு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னாலே சங்க் காஸ்ட் ஃபாலசியில இருந்து வெளியில வந்துடலாம். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணுங்க.